சென்னை சிந்தாதரி பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரின் தனி பாதுகாவலரான போலீஸ்காரரிடத்தில் அவனை எப்படியும் போட்டுவிடுவோம் என்று முன்னரே சவால் விட்டு அதன்படி கொலையும் செய்து காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் நியூ மண்டபம் தெருவைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர் என்பவர் பாஜகவில் எஸ்சி எஸ்டி பிரிவு மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருந்தார். பாலச்சந்தருக்கு தொடர் அச்சுறுத்தல் இருந்து வந்ததால் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு தனது பாதுகாப்பு காவலர் பாலமுருகனுடன் சிந்தாதிரிப்பேட்டை சாமிநாயக்கர் தெருவுக்கு சென்ற பாலச்சந்தர் அங்கு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரது பாதுகாவலர் பாலமுருகன் அருகிலிருந்த கடைக்கு டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென பாலச்சந்தரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதனை பார்த்து ஓடி வந்த பாலமுருகன் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் பாலச்சந்தரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பாலச்சந்தரின் உறவினர்கள் துணிக்கடை நடத்தி வருகின்றனர். அந்த கடையில் மாமூல் கேட்டு ரவுடி பிரதீப் என்பவர் தொந்தரவு கொடுத்து வந்ததால் பாலச்சந்தர் காவல்துறையிடம் புகார் அளித்தார். பாலச்சந்தர் புகாரில் போலீசார் பிரதீப்பை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் பிரதீப்பின் தந்தையும் ரவுடியுமான மோகன் என்கிற தர்கா மோகனுக்கும் பாலச்சந்தருக்கும் இடையே பகை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த பிரதீப் மீண்டும் பாலச்சந்தர் உறவினர்களின் துணிக்கடைக்கு சென்று பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் பிரதீப் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த பிரதீப் தனது தந்தை மோகன் மற்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாலச்சந்தரை கொலை செய்துள்ளார். முன்னதாக பாலச்சந்தரின் தனி பாதுகாவலரிடத்தில் அவனை எப்படியும் போட்டு விடுவோம் என்று கொலையாளிகள் சவால் விட்டதாகவும் இது தொடர்பாக பாதுகாவலர் போலீசில் புகார் அளித்ததும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே பணியில் அஜாக்கிரதையாக இருந்ததாக தனி பாதுகாவலராக இருந்த பாலமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.